வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம் 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலிருந்து இயல் 3இல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியான சட்டமேதை அம்பேத்கர் என்கிற பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம். பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் பற்றின ஒரு சின்ன விஷயம். எவ்வளவோ தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாமே அவர்கள் ஆற்றிய தொண்டின் காரணமாக, தொண்டின் மூலியமாக தான் மக்கள் மனசில் நீங்க இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அரசியல் விடுதலையோடு மட்டும் நில்லாது சமூக விடுதலையும், அதாவது தன் மக்களுக்கு, தன் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு தேவையான, அவர்களுக்கு தேவையான ஒரு சுதந்திரமான ஒரு விடுதலை கிடைக்கும் பொழுது தான் முழுமையான ஒரு விடுதலை பெற்ற நாடாக இந்தியா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக நம்பியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களும் இந்நாட்டினுடைய பிரதிநிதியாக ஆகணும், அவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் மறுக்கக்கூடாது, எல்லோரும் போல அவர்களும் ஒரு சுதந்திரமான உணர்வோடு இந்த நாட்டில் வளம் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக எடுத்துரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் பற்றியும், அவர்கள் ஆற்றிய சமூக பணிகள் பற்றியும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் பற்றியும் இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தோட முதல் தந்தை அப்படின்னு அழைக்கும்போதே நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவார் இல்லையா. ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் விளங்கியவர், அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியதா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் இன்றும் மக்கள் மீது நீங்க இடம்பெற்ற ஒரு நிஜ ஹீரோனே சொல்லலாம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு மா மனிதனை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இவருடைய பிறப்பு ஏப்ரல் 14, 1891 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பவாதே என்னும் ஊரில் இவர் பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் ராம்ஜி சக்பால், தாயார் பெயர் பீமாபாய். இவர்களுக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். யார்? அம்பேத்கர் அவர்கள் இவருடைய தாய் தந்தையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். இவருடைய கல்வி அப்படின்னு சொல்லும்போது சதாராவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் இவருடைய இவருடைய கல்வியானது தொடங்கப்பட்டது. அங்கே ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மக்களுக்கு பல அவமானங்களும் அவமதிப்புகளும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு நாள் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தண்ணீர் தாகமாக எடுக்குது, ஒரு டம்ளரில் போய் தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதி பிரிவை சேர்ந்த மாணவர்கள், நீ இதெல்லாம் தொடக்கூடாது, நீ இதெல்லாம் தொட்டன நாங்கள் இதெல்லாம் தொட மாட்டோம், நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவன், இதெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போது அம்பேத்கர் அவர்கள் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, தண்ணீரை ஊற்றுறார், நீ கீழே இருந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறத நீ வாங்கி குடிச்சுக்கோ, நீ இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கருக்கு அப்போ புரியல, சிறு வயது இருந்தாலும் அதை யோசிக்கிறார், ஏன் நானும் மனித இனத்தை சார்ந்தவன் தான், ஏன் நான் மட்டும் இந்த தண்ணீரை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். பிறகு அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு வகுப்பறைக்கும் போகிறாரு. அவர் எப்பயுமே வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன செய்வாங்க பார்த்தீங்க, தனியாக ஒரு கோணிப்பை கொடுத்து வெளியில் தான் உட்கார வைப்பாங்க, அதாவது வெளியினா தள்ளி மாணவர்கள் அணைய உயர்ந்த ஜாதி மக்கள் சார்ந்த பிரிவை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு பக்கமும், இவர் என்ன செய்வார், தனியாக ஒரு கோணிப்பை போட்டு கீழே உட்கார வைப்பாங்க. அவர்கள் இடத்துல கூட இவருடைய நிழலானது படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இவற்றையெல்லாம் பார்த்து 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 வளர்ந்த அம்பேத்கர் அவர்களுக்கு தன்னுடைய பிரிவை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், இவங்க எல்லாரையும் நம்மளையும் ஏற்றுக்கிற மாதிரி, இவங்க எல்லாரும் நம்மளையும் ஏற்றுக்கிற மாதிரி நம்ம ஒரு பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல என்ன செய்யுது அவருக்கு அந்த ஆழமாக மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. அப்படி பதிய ஆரம்பிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருவர் இவர் மீது ரொம்ப அன்பும் அக்கறையோடு இருக்கார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கேட்கும்போதுலாம் அவருக்கு அன்போடு அக்கறையோடு எடுத்து சொல்கிறார், என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லும்பொழுது அந்த ஆசிரியர் அம்பேத்கர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போதும். அவருடைய பெயர் மகாதேவ் அம்பேத்கர். இதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றுகிறார். எதனால், தன்னுடைய ஆசிரியர் மீது உள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை ராம்ஜி, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிறார். இதற்கு பிறகு இவர்கள் எல்லாருமே மும்பைக்கு குடிபெயர்றாங்க. மும்பைக்கு குடிபெயர்றாங்க. குடிபெயரும் பொழுது அங்கேயும் என்ன செய்கிறார், உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து தன்னுடைய கல்வியை வந்து தொடர்றாரு. எந்த ஒரு வறுமையும் காரணம் காட்டி தன்னுடைய படிப்பை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையாக அவர் வைக்கிறார்.
எப்போ எந்த காரணத்தை கொண்டும் நான் பள்ளி படிப்பை பாதி நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கார், மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே போகிறார். அப்படி பரோடா மன்னருடைய உதவியினோடு என்ன செய்கிறார் அப்படின்னா மும்பை பல்கலைக்கழகத்தில் சேர்றார். அங்கே பரோடா மன்னர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதை பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு இவர் என்ன செய்வார், ஒரு உதவி மாதிரி, நான் படிக்கிறதுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னுடைய அரண்மனையில் வந்து நீ ஒரு அலுவலக பணியாற்றணும், நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அலுவலக பணியாற்றணும், அது கொத்துக்கிட்டா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவார். அப்படி உதவி பண்ணும்போது இவர் என்ன செய்கிறாரு, மும்பை பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறாரு. திரும்பவும் இவருடைய உதவியோடவே அமெரிக்கா போகிறாரு, லண்டன் போகிறாரு, பாரிஸ் போகிறாரு, இப்படி நிறைய இடங்களுக்கு போய் அவரால் எந்த அளவுக்கு அந்த கல்வியை தன்னுடைய தீவிரத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறாரு, நல்ல கல்வி கற்கிறார். சட்டமாகட்டும், அரசியலாகட்டும், தத்துவமாகட்டும், மானுடவியல், வரலாறு, பொருளாதாரம் எல்லா துறையிலையும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கல்வித்திறனை ரொம்ப 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 தீவிரமாக அங்கே பதிய வைக்கிறார். அப்படி இளங்கலை பட்டம், முனைவர் பட்டம், பாரிஸ்டர் பட்டம், என்னென்னவோ எவரால் என்னென்ன படிக்க முடியுமோ அப்படி எல்லாத்தையுமே சார், கல்வி தான் தன்னுடைய ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவரால் முயன்ற அளவுக்கு எல்லா துறையிலும் சாதிச்சு காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை என்ன செய்கிறாரு, கல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்கிறாரு, இந்தியாவுக்கு வரார். அப்படி இந்தியாவுக்கு வரும்பொழுது அங்கே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க, அதில் தன்னையும் ஈடுபடுத்திக்கிறார். அப்படி ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய இப்படி பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்பவும் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவருக்கு ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு பேரவையை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இவருடைய அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைப்பாங்க இல்லையா, அப்படி 15 வயதில் என்ன செய்கிறார், அம்பேத்கர் அவர்களுக்கும் திருமணம் நடக்குது. இவங்க தான் அவங்களுடைய மனைவி. இவருக்கு உறுதுணையாக எல்லா ஒரு காரியத்திலும் இவங்க என்ன செய்கிறாங்க, அம்பேத்கர் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குளத்தில் உயர்ந்த ஜாதி மக்கள் மட்டும்தான் தண்ணி எடுக்கணும், தாழ்ந்த ஜாதி மக்கள் அங்கே தீண்டப்படாதவர்கள் அங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. இதை அம்பேத்கர் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்களும் மனிதர்கள் தானே, இவர்கள் தண்ணியை தான் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு போகிறார். குளத்துக்கு போகும்போது எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வருது அவருக்கு. இவர்கள் எல்லாரையும் இங்கே விட்டீங்க அப்படின்னா நாங்கள் யாரும் இங்கே தண்ணீர் எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. இவற்றை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு உடச்சிட்டு என்ன செய்கிறார், இவர் அங்கே இருக்கக்கூடிய தாழ்ந்த ஜாதி மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாரு. இவரும் என்ன செய்கிறாரு, அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் பருகிறாரு. அப்படி தண்ணீர் பருகி அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு 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 பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த தண்ணீரை எல்லாரும் பருகும்படியான ஒரு விதியை அங்கே செய்கிறார். அப்படி இந்த போராட்டமானது ரொம்ப பெரிய வெற்றியாக அவருக்கு அமைது. இது மட்டும் இல்லாமல் இவர் லண்டனில் நடைபெற்றக்கூடிய வட்ட மேசை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறார். இங்கே கலந்துக்கும்போது அவர் சொல்லிட்டு போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்கணுமோ அதுக்காக நான் போராடுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே அந்த குழு என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அதை நான் முழு மனதோடு ஆதரிப்பேன், ஆனால் ஏன் மக்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுக்காக நான் கண்டிப்பாக போராடுவேன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வட்ட மேசை மாநாடுக்கு லண்டனில் அங்கே போய் கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கிட்டு அங்கே நிறைய ஒப்பந்தங்கள் கையிடப்படுகிறது, நிறைய கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது, இவற்றுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டு திரும்பவும் வராங்க. வரும்பொழுது இங்கே காந்தியடிகள் அவர்களுக்கு அவர் எல்லா கல்வியும் முடிச்சுட்டு வரும்பொழுது அங்கே அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகள் அவருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுது. அந்த சந்திப்பில் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தப்படுகிறது. பூனா ஒப்பந்தம் அப்படின்னா என்ன, காந்தியடிகள் அம்பேத்கர் இவர்கள்ட்ட போய் சந்திக்கும்பொழுது அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக ஒரு தனி வாக்குரிமை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தனி வாக்குரிமை கொடுத்தா மட்டும்தான் அந்த தனி அந்த வாக்கெடுப்பு மூலியமாக தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல உதவிகளையும் செய்வார், எங்களுக்கு ஒரு தனி வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்துறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வட்ட மேசை மாநாட்டில் ஒரு முடிவு பெறாங்க, சரி ஒரு தொகுதியிலிருந்து ஒரு பொது வேட்பாளரையும் ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்போம். அவர் என்ன செய்வார், இந்த பொது வேட்பாளர்கிட்ட இருந்து தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி மக்களுக்கு தேவையான நலன் உதவிகளெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கும் தேவையான அந்த வட்ட மேசை மாநாட்டில் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி உறுதிப்படுத்தும் போது தான் இதை இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறாங்க.
இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இதை காந்தியடிகள்னு செய்கிறாரு ஏற்க மறுக்கிறார், காந்தியடிகள்னு செய்கிறாரு ஏற்க மறுக்கிறாரு, இல்லை இது இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் ஏற்க மறுத்து இதுக்கு இதுக்கு இதுவாக உண்ணாவிரதமும் மேற்கொள்கிறார். இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது, இரட்டை வாக்குரிமை என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வேண்டான்னு எதிர்த்து உண்ணாவிரத போராட்டங்களையும் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது 1931 செப்டம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொது வேட்பாளரையும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரையும் தேர்ந்ததுக்கு பதிலாக ஒரு தனி தொகுதியை வழங்கிடலாம், அந்த தனி தொகுதியில் உங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதிக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் அரசாங்கத்திடம் வாங்கி நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த முடிவை அம்பேத்கர் அவர்களும் ஏற்று என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கையெழுத்து இடுறாங்க. அதுதான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போது தனி தொகுதி அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது, இதை பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த கட்சியின் மூலயமா அதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தேவையான எல்லா நலன் உதவிகளையும் இவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதன் இந்த கட்சி மூலயமா ஒரு 15 வேட்பாளர்களை தேர்ந்திருக்கிறாரு. 15 வேட்பாளரையும் கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத ஒவ்வொருத்தர் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலம் செய்கிறாரு. அவருக்கு தேவையான எல்லா நலன்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் நிறைய போராட்டங்களில் நடத்துகிறார். அப்படி ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதழையும் ஆரம்பித்து அதன் மூலயமா சமாஜ் சமாத சங்கம் என்கிற அமைப்பையும் உருவாக்குறார். இந்த அமைப்பின் மூலயமா இந்த தீண்டாமை என்கிற ஒரு கொடிய நோயை இங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நிறைய போராட்டங்கள்லாம் ஈடுபடுறார். அம்பேத்கருடைய இந்த தீண்டாமைக்கு எதிரான வாசகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வலிமிக்க வாசகங்கள்லாம் நிறைய இருக்கும். சாதி தான் உன்னுடைய சமூகம் அப்படின்னா அந்த சாதி அப்படிங்கிற வார்த்தைக்கூட விஷமாக மாறட்டும்னு சொல்வார். சாதி தான் உன்னுடைய சமூகம் என்றால் வீசும் காற்றில் கூட விஷமாகட்டும் அப்படின்னு. நீ ஜாதி 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 பிடிச்சிட்டு அலைஞ்ச அப்படின்னா அந்த காற்றில் கூட நான் உன்னை ஜாதி என்னங்கிற விஷமானது பரவி நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சிறாங்க. நிறைய அவருடைய பொன்மொழிகள்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வலிமிக்கதாகவும் வலிமை மிக்கதாகவும் இருக்கும் அம்பேத்கருடைய வருது. இப்படி நிறைய தீண்டாமைக்கு எதிரான செயல்கள் எல்லாமே அவர் ஈடுபடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பிலும் அம்பேத்கருடைய பங்கானது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையில் அமைந்த அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையில் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் இவர் பொறுப்பேற்கிறாரு. இவர் கீழவே 7 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவை அமைக்கிறாங்க. இதன் மூலயமா பல நாடுகளிலிருந்து ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படுகிறது, எப்படியெல்லாம் தண்டனைகள் ஏற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாடுகள்லேருந்து பல சட்டக்கூறுகளில் என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு இந்திய வரிசமைப்பாக அமைக்கிறாங்க. இது இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியான எல்லா நாட்டு சட்டங்களையும் ஆராய்ந்து அதற்கப்புறமா இந்திய நாட்டுக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்காரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம்தான் குடிமக்களின் உரிமைகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. உலகிலேயே மிகச்சிறந்த சமூக ஆவணமாக இது போற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. யார், அம்பேத்கரால் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தான் உலகிலேயே மிகச்சிறந்த சமூக ஆவணமாக இன்றும் வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு மாமேதை, ஒரு சிறந்த சிந்தனையாளர், பகுத்தறிவாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து தீண்டாமைக்கு எதிராக அவருடைய போராட்டங்கள் நடத்தி அரசியலையும் அவருடைய பங்கே ஆற்றி எல்லா மக்களுக்கான கடைசி கடைநிலை ஊழியர்களுக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான சலுகைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சட்டத்தை அவடையமைச்சது தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இன்றைக்கி பெண்கள் வந்து இந்த மகப்பேறு காலங்களில் இருக்கக்கூடிய விடுமுறை நாட்களாகட்டும் இது எல்லாமே அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் மூலயமா தான் நடைபெற்றிருக்கு. அப்போது பெண்களுக்கு தேவையான எல்லா அந்த சொத்துரிமை ஆகட்டும், பெண்களுக்கு தேவையான சொத்துரிமையை வழங்குதலேருந்து மகப்பேறு காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை நாட்கள்லேருந்து ஆகட்டும் இவற்றை எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வேலை நாட்கள் வேலை நேரம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் குறைக்கப்பட்டிருக்கு இல்லையா. முன்னாடிலாம் 12 மணி நேரம் 11 மணி நேரம் இருந்துச்சு, இப்போ 8 மணி நேரம் குறைக்கப்பட்ட காரணம் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே
எல்லாமே சிந்திச்சு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சிந்திச்சு ஒரு மக்களுக்கு என்ன தேவை நம்முடைய மக்களுக்கு என்ன தேவைன்றதுல ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தவர் தான் நம்ம அம்பேத்கர் அவர்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இவர் புத்த மதத்தின் மீதும் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இவர் கொண்ட அந்த புத்த சமய கொள்கையின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக இவர் என்ன செய்கிறார் புத்த துறவிகளுடைய கருத்தரங்களை போய் கலந்துக்கிறார். அப்படி கலந்துக்கும் போது உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்துக்கிறாரு. இதன் காரணமாக என்ன செய்யறனா புத்த சமயத்தை தன்னை இணைச்சிக்கிறார். அப்படி புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகமானது இவர் மறைவுக்கு பின்னர் தான் வெளியிடப்படுகிறது. 1957 என்ன செய்ய இந்த புத்தகமானது வெளியிடப்படுகிறது. இவருடைய மரணத்துக்கு பிறகு தான் இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் அவருக்கு வழங்கப்படுகிறது. 1990 பாரத ரத்னா என்கிற விருதானது அவருடைய இறப்புக்கு பின்னரும் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல விஷயங்களை செய்து காட்டிய ஒரு சாதனையாளராக இன்னமும் மக்கள் மனசில் நீங்க இடம்பெற்ற ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையாக போற்றப்படக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை பெற்றுத்தரக்கூடிய பல காரியங்களை தீர்க்கமான முடிவை எடுத்து எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா நலன் உதவிகளையும் செய்த ஒரு மாமேதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு பாடப்பகுதியில் சந்திக்கலாம். இப்போது இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்துடலாமா. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது பாரத ரத்னா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் சென்றார் லண்டன். குருவினா. அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? பீமா ராவ் ராம்ஜி படித்த பள்ளியில் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் பீமா ராவ் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமா ராவ் என்னும் தம் பெயரை அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள். தீண்டாமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927 தொடங்கினார். மேலும் 1930 நாசிக்கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். மூன்றாவது கேள்வி. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன்னர் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார். சிறுவினா. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றில் இருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்ட கூறுகளையும் இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்காக சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கினார். அம்பேத்கரின் முதல் தேர்தல் வெற்றி குறித்து எழுதுக. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோர் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 வெற்றி பெற செய்தார். நெடுவினா. பூனா ஒப்பந்தம் குறித்து எழுதுக. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என முனைவர் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது.
மகாத்மா காந்திஜி இதனை எதிர்த்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி காந்திஜி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1932 காந்திஜிக்கும் முனைவர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன. இவ்வாறு இந்த பாடப்பகுதியானது முடிவடைகிறது. மீண்டும் இன்னொரு பாடப்பகுதியில் நம்ம சந்திப்போம். இலக்கக்கூடிய வினாவிடல படித்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.